experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. கபாலி படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் நீங்க தானே சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா? நான் வந்து ரஜினியோட ரசிகரேன். இப்போ நான் வந்து அட்டைக்கத்தி, பீட்சா, அப்புறம் மெட்ராஸ் இது மாதிரி ஒரு படம் ஒரு சிறிய பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு கனவு, அப்படியே ரஜினி கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணிவிடுவோமா, எங்கேயாவது ஒரு இடத்துல அவரை பார்த்துருவோமா அப்படின்ற ஒரு கனவுல நம்ம சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள். உண்மையிலே எனக்கு கனவுலாம் வரும், ஃப்ளோரில் வந்து அவர் என் செட்டில் வந்து நடிக்கிற மாதிரிலாம் கனவு வரும். இப்படிலாம் நான் கனவு நிறைய நாள் கண்டுருக்கிறேன். அது ஒரு நாள் நம்ம ரஞ்சித்து ஃபோன் பண்ணி, பிரதர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஊரில் இருக்கேன்னா. அவர் ஒரு புத்தக நிகழ்வில், அதாவது புதுமை பித்தனுடைய கதைகள் வந்துட்டு மொத்தமாக இது பண்ணாங்க, அப்போ அங்கே வந்திருந்தார். அந்த இடத்த சொன்னார், இது மாதிரி ரஜினி சார் கதை கேட்டிருக்காரு, இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னாரு. நான் சரி, இது ரொம்ப ரியாக்ட் பண்ணால் நடக்காமல் போயிடுமோ அப்படின்ட்டு அப்படியே பிரதர் சரி சரி அது நான் பாருங்கன்ட்டு நான் அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கினேன். எப்படி யார் நண்பன்டா அப்படின்ட்டு எப்போதும் நம்ம ரியாக்ட் பண்ணால் ரொம்ப அப்படியே என்ன நடக்காமல் போயிடுச்சுன்னா அது ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு ஏமாற்றம் ஆடிட்டு அதை அப்படியே சைலண்ட்டாக வச்சுக்கிறேன். ஆமாம், அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறமா அது திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது மாதிரி நம்ம நாளைக்கு மீட் பண்ணுறோம் வாங்கன்னாரு. இன்னைக்கு என்ன பண்ணுறது என்ன புரியல. அதில் ஒரு மாதிரி, ஏன்னா எங்கள் நான் குடும்பமே ரஜினி ரசிகர். என் ஒய்ஃபு தமிழ்ச்செல்வி நானும் வந்துட்டு இப்போ பெரிய ஒய்ஃப் வந்து அதி தீவிர ரஜினி ரசிகர். இப்போ என் ஒய்ஃபோட ஃபேமிலி, இப்போ என் எல்லாருமே ரஜினியோட ரசிகர்கள். நாங்கள் ரெண்டு பேரும் ரஜினி கிட்ட தான் போய் நம்ம கல்யாணம் பண்ண அப்போ இருப்போம்ல, ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம்ல, ஒரு வெரி பிகினிங்கில். இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கும்போது அப்போ தான் நான் வந்துட்டு சரி அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்புறேன். கிளம்பி வந்து போயிட்டு அதான் அதை 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 சொல்ல முடியலன்னா டக்கு டக்குன்னு நம்மளுக்கு அப்படியே இப்போ ரஜினியோட நம்ம படம் பண்ணுறேன்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே நான் எப்போ அவருக்கு முதல் ரசிகரானா என்னோடய அவரோட அவருக்கு எனக்குமான ஜேர்னி இருக்குல்ல, இந்த ஜேர்னியோட ட்ராவல் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே கடை 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 இப்போ படம் இப்போ ஷூட்டிங்கை போகிற நம்ம எப்படி பார்ப்போம், எப்படி பேசுவார், இப்படி இப்படி அப்படியே அது என்னோடய ரொம்ப அதாவது ரொம்ப லோக்கலாக இருக்கும். ரஜினியோட என்னோடய ட்ராவல் இருக்குல்ல, ரொம்ப அதாவது ஒரு சினிமாவுக்கான ஒரு லோக்கல் ரசிகர் இருப்பான்ல, அந்த மாதிரி அடித்தர லோக்கலாக இருக்கும். நான் அவரோட இது பண்ணதெல்லாம் அதெல்லாமே நான் வந்து அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அது மாதிரி அதை யோசித்து பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த கால் எங்கே வருதுனானா, நான் ஒரு இடத்த உட்காந்துருக்கேன், அந்த இடம் எதிரானா நான் வந்துட்டு அவருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே இந்த டி டெக்கெலாம் போடுவாங்கல்ல, தெரியுமா உங்களுக்கு அது, அந்த டெக்கு போடும்போது அப்போ எல்லாருக்கும் கிராமத்தில் வந்து 4 படம் போடுவோம் விடிய விடிய, அந்த மாதிரி பெரிய போட்டியிலலாம் நாங்கள் படம் போட்டுக்கிறோம் ஊரில். அதில் வந்துட்டு எங்களுக்கு கோல் ஆப்போசிட்டில் ஏறானா, இப்போ அது ஒரு வருத்தமான செய்தி, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டில், அவர் தான் அங்கே பெரிய ஸ்டார். அவருக்கு அப்படி பெரிய பயங்கர ஒரு பெருங்கூட்டமாக இருக்கும், அந்த கூட்டத்தை நாங்கள் சமாளிக்கணும்போது அது வேற மாதிரி இருக்கும். அவங்க 4 படம் போடுவாங்க, நாங்கள் 4 படம் போடுவோம். அப்போ எனக்கு என்ன வயசு, 8வது படிக்கிறேன் நான். 8வது படிக்கும்போது நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நிறைய பேர் இருப்பான், எனக்கு ஆப்போசிட்டில் என் ஃப்ரெண்டுகளே விஜயகாந்த் ரசிகராக இருப்பாங்க, சண்டே எங்களுக்கு அதுதான் வரும். இப்போ வந்து முத்துவேல் என் நண்பன் இப்போ அங்கே டீச்சராக இருக்கிறான், அவர் இறந்த அன்றைக்கி அவன் ஞாபகம் தான் வந்துச்சு எனக்கு. எனக்கு அவன் ரொம்ப பயங்கர அதி தீவிர அவரோட ரசிகன், நான் வந்து இங்கே இந்த எக்ஸ்ட்ரீமில் அவரோட ரசிகர். எனக்கு ரெண்டு பேருக்குமே அந்த போட்டி வரும், நான் ஏதாவது வரைஞ்சி ஓட்டிகிட்டு இருப்பான், வந்து தெரியாத கீச்சிட்டு போயிடுவான் இப்படிலாம். அப்போ வந்து அந்த டெக்கு போட்டல நான் அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கேன், எங்கள் வீட்டு எங்கள் ஆயா வீட்டு எதிர்க்க அங்கே தான் ஃபோன் பண்ணுறாரு அவர். டக்குன்னு அந்த மொமெண்ட் ஞாபகம் வருது, இது எப்படி, அதாவது ஒரு கவிதை மாதிரி இருந்தது அந்த டைம்லாம். அதாவது அப்படியே, அதாவது ஒரு நடிகனுக்கு ரசிகராக இருந்து வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த டைமில் வந்துட்டு ஒரு நடிகருக்கு, அதாவது சினிமாவே வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு மீடியம், சினிமா பார்த்தா கெட்டு போயிடுவான், சினிமா பார்த்தா உருப்பட மாட்டான்ற அந்த டைம், அது அந்த காலகட்டம் என்பது சினிமாவை ரொம்ப, ஏன்னா சினிமாவும் அப்படி ரொம்ப ரொம்ப பீக்கில் இருந்த காலகட்டம், இந்த நாடகம் இது எல்லாத்தையும் ஃபோக்கு அதாவது நாட்டுப்புற கலையெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு அது ஒரு பெரிய மேஜிக், ஒரு மாயஜாலத்தை நிகழ்த்தி கூட்டிருந்த காலகட்டம் அது. அப்போ மக்கள், அதாவது எல்லா அப்பா மக்களும் வந்துட்டு தன் குழந்தைய வந்து சினிமாவை காணப்படுது என்பது பெரிய எங்கேயோ ஒரு இடத்த ஒரு ஒரு
ஒரு பாழங்கடத்தில் தள்ளி விடுற மாதிரி ஒரு தேட்டருக்கு அனுப்புறது, அந்த மாதிரி தான் யோசிச்சுருந்தாங்க. அப்போ ஒருத்தன் வந்துட்டு இது மாதிரி அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் வீட்டில்? அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை பண்ணுறோம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன், இதெல்லாம் நடந்து இவன் கெட்டு போயிடுவான், பொடிக்கை ஆகிடுவோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், அவ்வளோதான். இது நான் இங்கே இந்த ரெண்டு பக்கம்லாம் ரஜினி மாதிரியே எடுத்துப்பேன், எனக்கு நல்லா இருக்கும் முடி. இங்கே ரெண்டு பக்கம்லாம் எடுத்துட்டு ஸ்கூல் போயிட்டு அங்கே டீச்சர் வாதியாரெலாம் என்னை வந்துட்டு அங்கேயே ஸ்பாட்டில் நின்று கிரவுண்ட்லேயே மொட்டை அடித்து இப்படிலாம் என்னை பண்ணியிருக்காங்க. இப்போ இதை மாதிரி ஒரு 10th 9th படிக்கிற, அப்போ நான் 10th 9th இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் நினைப்பாங்க, அவ்வளோதான் இது முடிஞ்சிட்ட முடிச்சு இவன் கதை முடிஞ்சது அவ்வளோதான், இது இதை பொறிக்காக போகுது முடிஞ்சிடுச்சுன்னு அப்படி தான் நினச்சிருப்பாங்க நம்மளை. ஆனால் நம்ம என்ன ஆகணும் நம்மளுக்கு தான் தெரியும், நம்மளுக்குள்ளே ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. ஆனால் அந்த 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 தளிர்கள் எல்லாம் வந்து எங்கே போயிட்டு வீழ்ச்சியமாகுதுன்னா நம்மளுக்குள்ளேயே தான் அது வந்துட்டு போயிட்டுருக்கோம். அப்போ வந்துட்டு இப்படியாக இருந்து இப்படி காலகட்டத்தில் நம்ம அப்படியே 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 வரோம், வந்து ரசிகனாக இருந்து இப்படி இப்போ வந்துட்டு சினிமாவுக்குள்ளே வரோம், சினிமாவுக்குள்ளே வந்துட்டு அப்படியே இதில் போய் இப்போ ரஜினியோட தன்னுடைய ரசி தன்னுடைய தலை, அதாவது நான் ரசித்த நடிகனுக்கே வந்துட்டு நான் ஒரு அங்கே இருக்கிற முக்கியமான தொழில்நுட்ப கலைஞர்கள் நானும் ஒரு ஒரு சீப் டெக்னீஷியனாக அதிமுக்கிய ஒரு தொழில்நுட்ப கலைஞனா அவரோட பயணிக்கு போகிறேன், அந்த கால் அந்த டெக்கு போட்ட இடத்துல வருது. அப்போ யோசிச்சு, அதாவது இதெல்லாம் ரசிகர் இதெல்லாம் தாண்டிட்டு நம்ம ஆழ்மனம் ஒன்று எதை, அதாவது ஒரு ஆழ்மனம் நல்ல விஷயத்தை உள்வாங்கிச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ ரசிப்புத்தன்மை நல்ல விஷயந்தான், அது ரஜினி நடிகனாக இருக்கிறாங்க அவ்வளோதான். நம்ம ரசிக்கிற லவ் பண்ணுறோன்னா ஒரு விஷயத்தை அது வந்து பெரிய மேட்டர், அதாவது நம்ம உள் நம்மளுடைய அக உணர்வு ஒன்று மீது காதல் கொள்கிறோன்னா அது எவ்வளோ பெரிய அழகான விஷயம், அது ரஜினியாக இருந்திருக்கிறாரு. அந்த அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்குது, அது வந்து மக்களுக்கு வந்துட்டு அப்போ அந்த 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 சினிமா தவறாக தெரியும்போது நம்மளும் தவறாக தெரிஞ்சிருக்கிறோம், ஆனால் நம்ம தவறான ஆள் கிடையாது. அதன் ஒட்டியே வந்து ரஜினியாலேயே நான் ஆர்டிஸ்ட் ஆகிறேன், அவர் மூஞ்சி வரைஞ்சி 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 ஆர்டிஸ்ட் ஆகிறேன். இது இது சேர்ந்தே பயணிச்சுட்டு வருது, இந்த ஆர்ட் ரஜினி ரசிகன், ஆர்ட் ரஜினி ரசிகன் இப்படி வந்துகிட்டே இருக்குது. இந்த ஆர்ட் எனக்கான பொருளாதாரமாக கூடிய ட்ராவல் ஆகிட்டு வர்றது எனக்கே தெரியல, ஏன்னா ரஜினி ரசிகனாகவே ட்ராவல் ஆகலை. இதுதான் வந்து இங்கே எனக்கு வந்து பணமாகவும் பொருளாகவும் நின்று இன்றைக்கி அந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணும்போது நான் யோசிக்கிறேன். அப்போது நம்ம ஆழ்மனம் ஒரு விஷயத்தை அதிகமாக நம்பும் பொழுது அதுக்கு நம் அது நாளை நம்மளுடைய வாழ்க்கையில் அது வாழ்வாதாரமாகவும் பொருளாதாரமாகவும் மாறுன்றதுக்கு நான் ரஜினி ரசிகனாக இருந்ததுக்கு இருந்ததுக்கான ஒரு சாட்சியாக நான் அதை பார்த்தேன். அப்போது எந்த ஒரு எதையுமே யாருமே வந்து அதாவது ரஜினிக்கு ஒரு ரசிகனாக இருந்தால் நான் கெட்டு போகலைன்றதை எங்கள் அப்பா அம்மாவை உணர்த்தினேன். எங்கள் அப்பா அம்மாவே வந்துட்டு என்னை வந்து அப்படிலாம் யோசிக்கல, நான் ரஜினி ரசிகராக இருந்த போதில் அவங்களாம் எதுவும் எங்கள் அப்பாலாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார், எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும். ஏன்னா இது ஒட்டியே நான் நிறைய இந்த ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்கேன்ல, படம் வரைஞ்சிட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். நான் அதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார், என் பையன் ரஜினி மட்டும்தான் வரைவேன், வேறு யாரையும் வரைய மாட்டேன், ரஜினி ரஜினி எப்போ சோத்து சோறெல்லாம் ரஜினி தான் வரைஞ்சி வச்சுருப்பேன். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்த எனக்கு அந்த கால் வந்துச்சு. ஒரு பயங்கரமான குவெஸ்டினை கேட்டீங்க நீங்கள், அந்த இடத்த அந்த கால் வரும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே பைக் எடுத்துகிட்டு மழையிலே நினைச்சிட்டு அப்படியே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வைன் பண்ணி வச்சுக்கினேன், அப்படியே வந்து தாம்பரத்தில் வந்துட்டு இப்போ லேட் ஆகிடுச்சு, தாம்பரத்தில் வண்டியை விட்டு போன அப்புறம் ட்ரெயின் பிடிச்சி எக்மூர் வந்துட்டு எக்மூர்லேருந்து அப்புறம் வேறு ஒரு இது டாக்ஸி கிசி புக் பண்ணி போயஸ் கார்டன் போகிறேன். அந்த கேட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது, நம்ம உள்ளே போனால் தலைவன் அப்படியே அப்படி என்ன பேசுகிறாருன்னு தெரியல, நான் மனதான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே அப்படியே பார்த்தா பார்த்துட்டு எல்லாரையும். நாங்கள் எல்லோரும் ஒரே வயசு, ஒரே மாதிரி தாடி எல்லாருமே, இப்போ நான் அவர் ரஞ்சித்து சந்தோஷ் நாராயணன் அப்புறம் அன்பறிவு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி உட்காந்துருக்கோம், அப்படியே பார்த்து பேசிட்டு இருந்தார். அப்புறம் தான் ரஞ்சித் தான் அவர்கிட்ட ஓப்பன் பண்ணார், இவர் உங்களுடைய ரசிகர், ஏன்னா ரஞ்சித்துக்கு தெரியும் நான் பயங்கரமான ரஞ்சித் ஸ்கூல் காலேஜெல்லாம் வந்துட்டு அவர் தெரியும், அவர் தான் முத முதல்ல சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டார், உங்கள் ரசிகர் அவர் காலேஜெலாம் யாரும் உங்களை பற்றி பேசினா அடிக்கி போயிட்டு வர அப்படிலாம் சொல்லிட்டு அவர் தெரிஞ்சிச்சு, ஒரு பைத்தியாரம் போல இது நம்ம ரெண்டு அவர் பாயிண்ட் பண்ணிட்டார், நம்மளை பின் பண்ணிட்டார். ஓ அதான் அது வந்து அதான் சொல்கிறேன்ல, பட்டக்கத்தி எப்படி எனக்கு பயங்கரமான ஒரு மொமெண்ட்டோ சினிமாவில், இதுவும் வந்து கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மின்னக்கூடிய ஒரு நினைவுகள். ஸோ நீங்கள் வந்துட்டு கபாலி அண்ட் கால் ஆகிய ரெண்டு திரைப்படங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவர் உங்களுடைய செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னார், அவர் அதான் சொல்கிறேன்ல, இதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லலாம். அதாவது நம்ம அதான் சொன்னல, இதோட அதோட சேர்ந்த சொல்ல, அதாவது ஒரு ஒரு ரசிகனாக இருக்கிறவன் கெட்டு போயிடுவான் அது போய் இப்படிலாம் யோசிச்சிருப்பாங்கல்ல, அப்படி ஒரு நடிகனாக ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருந்து கெட்டுலாம் போக மாட்டோம், அவன் வேலையை ஒழுங்காக செஞ்சால் கரெக்டான இடத்த போய் நிற்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு நம்ம அந்த செட்டு போட்டு ரஜினி சார் வந்து பார்த்து அந்த செட்டெல்லாம் அந்த தாயில் அந்த செட்டு போட்டிருந்தேன் கபாலியில், அதை கூப்பிட்டு ரொம்ப பயங்கரமாக பேசினார்,
இல்லை நான் போயிருக்கேன், எப்படி 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 பண்ணீங்க இது? அவருக்கு பரவாயில்ல, அதுக்கு முன்னே அவருக்கு வந்து நான் உங்களுக்கு எப்படிலாம் ரசிக்கேன் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் அப்படியே, அதாவது அந்த மாதிரியான ஒரு கதையை அவர் கேட்டிருக்க மாட்டார். என்னை போட்டு அடித்து நான் தொடையெல்லாம் அடித்து சிரித்து அவர் ஏய் என்ன இப்படியா பண்ண நீ அந்த வயசில் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அவர் தெரிஞ்சிச்சு. இவன் பயங்கர அதித்து ரொம்ப பெரிய ரசிகன் நம்மளுக்குன்றது அவர் புரிஞ்சுட்டு. அப்புறமா நான் அதாவது படத்தை பிகினிங்கில் அதை பண்ணுறோம், நம்ம இந்த ஒர்க்கு பண்ணும்போது இவன் ஒரு திறமசாலையில் அவருக்கு ஒரு நினைப்பு வரும்ல, ஒரு ஒரு நம்பிக்கை, பரவாயில்லடா நம்ம ரசிகன் இவன் இப்படி ஒரு ஆளாவன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அந்த தாய்லாந்து செட்டு கூட்டு சேர் போட்டு உட்காந்து ரொம்ப நேரம் பேசினார், ஒரு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருப்பார். பேசி நல்ல சமயம் அப்போ பல நிறைய கதைகள்லாம் பேசினார். நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அவர் கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு சில கேள்விகளாக இருக்கல, அந்த கேள்விலாம் கேட்குறது அவர் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த நினைவில் மறக்கவே முடியாது. இதோட இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணேன்றது சாட்சியாக எங்கள் அம்மா வந்தாங்க, எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிருந்தார். இதோடைய இப்போ நான் அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை அடுத்து யார் அனுபவிக்கணும்னு ஒரு நம்மளுக்கு ஒரு இது இருக்குல்ல, என் மனைவியும் எங்கள் அம்மாவும் அதை அனுபவிக்கணும்னு யோசித்தேன். என் பசங்களுக்கு கருத்து இல்லை அப்போது, ஆனால் என் பசங்களை கூப்பிட்டு போயிருந்தேன். சின்ன சின்ன பையன் கூப்பிட்டு போனப்போ எங்கள் அம்மா கிட்டே வந்து அவர் சொன்னார், எங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே அவர் பார்த்துனே கும்பிட்றேன் அப்படியே கும்பிட்டு நம்ம நிறைய கேரம் இல்லை, பார்த்தீங்களா அதெல்லாம் செட்டெலாம் பார்த்தீங்களா சுற்றி? நான் பார்த்தேன் சார் அப்படின்னா, அதெல்லாம் உங்கள் பையன் பண்ணத்தான் அப்படின்னாரு. ஆ தெரியும் சார், பார்த்தீங்களா நல்ல ஒரு அறிவாளியை வந்து குழந்தையை பெற்றுக்கிறீங்க நீங்கள், நல்ல ஒரு ஒரு பெரிய அறிவாளி உங்கள் பிள்ளை அப்படின்னார். அது வந்து பெரிய, அதை விட நம்மளுக்கு என்ன ஒன்று சொல்லி பார்க்கலாம், ஒரு எங்கள் அம்மா பெற்றதுக்கான பழனியை பாடு அதை சொல்லி நிறைய டைம் திட்டி கூட இருக்கலாம் அந்த டைமில். இப்போது அதே வாய் அதே நபர் அதே அது ஒரு பெரிய அசிரியரி மாதிரி ஒரு விஷயத்த அந்த இடத்த சொல்லி முடித்தார். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது தவறான போக்காக கிடையாது, அது வந்து நல்ல ஒரு இடத்துல அதை சொல்கிறாருல்ல, நான் ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகி எனக்கு ஒரு 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 ஸ்டாண்டர்டில் யார் சொல்லணுமோ அந்த நபர் வந்து என் அம்மா கிட்டே சொல்லும்போது அது ஒரு முழுமையாச்சு அந்த இடம். இதுதான், ஆமாம் ஆமாம், அதை யார் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அவ்வளோ. ஸோ மாயா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரில்லரான படம், ஸோ அந்த படத்துக்கு நீங்கள் செட்டெல்லாம் போடும்பொழுது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா? ஒரு சுடுகாடு அந்த மாதிரி செட் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி படங்களுக்கு மற்ற படங்களை விட அது அதிக எஃபெக்ட் போடுவேன், நான் அதிக உழைப்பு கொடுப்பேன். ஏன்னா செட்டு போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறத அது இல்லாத நம்ம வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு அழகை காட்டணும், ஒரு 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 விஷயத்தை நம்ம சொல்லணும் போது அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற மேனுவல் ஸ்கில், இப்போ நான் என்கிட்ட இருக்கிற மேனுவல் ஸ்கில், என்ன ட்ராயிங் பண்ணுவேன், திடீர்னு பெயிண்ட் பண்ணுறது, அந்த இடத்த ஒரு ஒரு விஷயமா மாற்றுறது, அதெல்லாம் இருந்து ஸ்பாட்டில் இருந்து அது மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி மாயாவில் வந்துட்டு நான் வந்துட்டு பீட்சாவும் மாயா அந்த ரெண்டு படத்துலையும் அந்த மாதிரியான ஒரு என்னுடைய டைரக்ட் ஒர்க் இருக்கும் அதில், என்னுடைய நேரடி வேலை அதில். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஒரு ஒரு பத்திரிக்கையில் இல்லஸ்ட்ரேஷன் வரைகிற ஒரு ஒரு ஆளாக இருப்பான் ஹீரோ, அவனோட வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸாக இருக்கும். அவன் ஒரு ஆர்டிஸ்ட் படத்தில் அந்த படத்துலேயே வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு ஸ்டோரி நரேஷனே வந்துட்டு ஸ்டோரி போர்டாக சில இடங்களில் போகும், அதெல்லாம் நான் வரைஞ்சது, அதெல்லாமே நான் வரைஞ்சது. கதை வந்துட்டு விஷுவல் இல்லாமல் இது மாதிரி ஸ்டோரியோட நரேஷன் பண்ணுவாங்க, கதையை கனெக்ட் பண்ணுவாங்க ஸ்டோரி போர்டோட. அந்த ஸ்டோரி போர்டெல்லாம் நான் பண்ணது விஷுவலாகவே வரும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற பெயிண்டிங்ஸு இது மாதிரியான விஷயங்கள், கலர் ஸ்கீம் எப்படி இருக்கணும், திடீர்னு ஸ்பாட்லேயே வந்து சில பெயிண்டிங்லாம் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி மாயாவில் வந்துட்டு நிறைய என்னோடய மேனுவல் அவுட்புட் இருக்குல்ல, என்னோட நேரடி என்னுடைய வேலை வந்து நிறைய இருந்துச்சு. இது மாதிரி படங்களுக்கு வந்துட்டு இன்னும் அந்த செட்டு போடுறத இது மாதிரி படங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் நானே செய்யக்கூடிய வேலைகள், அது வந்து நிறைய தொழிலாளிகள் இதுவெல்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சியில் உருவாக்கப்படக்கூடிய வேலை செட்டு. இந்த மாதிரி படங்களுக்கு மேக்ஸிமம் என்னோடய ஒர்க்கு வந்து நிறைய இருக்கும். அப்போ இது எனக்கு வந்து அந்த படங்களில் இது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஒர்க் பண்ணுறது. ஸ்பாட்லேயே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது வைக்கிறது, டேரக்டர் எதை கேட்பார், எதை பண்ண முடியுமா அப்படிதான், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்கு. மாயாவும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம், பீட்சா மாதிரியான ஒரு ஒர்க்கு, பீட்சாவிலையும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பேன். நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் என்னோடய பெயிண்டிங் இருக்குது பேக்ரவுண்டில், திடீர்னு அதாவது ஒரு பெரிய ஒரு ஹாரர் மாதிரியான ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு சீக்வன்ஸ்லாம் ஒரு பெயிண்டிங்கு க்ளோஸ் அப் ஷாட் இருக்கும், ஒரு குழந்தை அழுகுற மாதிரி இது ஒரு கதை சொல்லும், அதெல்லாம் நான் வரைஞ்சது அது. அதுக்கப்புறம் ஒரு பொம்மை வந்துட்டு ஒரு ஒரு வயசான தலையாட்டி பொம்மை, எலும்பு மட்டும் இருக்கும், தலை மட்டும் வேற ஒன்றா இருக்கும், இப்படி நிறைய இதெல்லாம் நானாகவே ஐடியா போன விஷயங்கள். இது மாதிரி படங்கள்லாம் நிறைய என்னோடய நேரடி வேலைகள் வந்து நிறைய இருக்கும். அதெல்லாம் மாயாவும் பீட்சாவும் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு படம். அந்த மாதிரி அட்டகத்தி இன்னும் வந்துட்டு அட்டகத்தியில் வந்துட்டு ரொம்ப பெரிய எல்லாமே நானே இறங்கி வேலை செய்வேன் அந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் நிறைய அந்த மாதிரி. ஸோ இறுதி சுற்றில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது, அப்புறம் அந்த வாய்ப்பு எப்படி நான் கை நிறுவி போச்சு? இறுதி சுற்று அதான் நான் ஆக்சுவலாக இறுதி சுற்று எப்படி வந்தேன்னா, கார்த்தி சார் இருக்கார்ல, கார்த்தி சார் வந்து மெட்ராஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்,
என்னோடய ஒர்க்கை வந்து அவர் அங்கே பார்க்குறாரு. ஸ்பாட்லேருந்து பார்க்கும்போது அவருக்கு வந்துட்டு நல்லா பண்ணுறதா இருந்தால் அவர் அந்த சுதா கங்கரை வந்து அவரோட ஒர்க் பண்ணுறாங்க நினைக்கிறேன். அப்போ அவர் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சொல்லி அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார், உங்களை வந்துட்டு ஒரு படத்தை கேட்டாங்க, நான் அவங்கள ரெஃபர் பண்ணியிருக்க போகணும். அப்புறம் நான் போய் பார்த்தேன், மீட் பண்ணேன். மீட் பண்ணி அப்புறம் நிறைய கதைகளோட உட்காந்து பேசினேன், சில விஷயங்கள்லாம் பேசணும் போனோம். அப்படி கரெக்டாக தான் போயிட்டுருந்து. திடீர்னு தெரியல, அது என்னன்னு தெரியல, இப்போ ப்ரொடக்ஷன் மாறிச்சு. அதில் ப்ரொடியூசர் ஏதோ மாறினாங்க. அதில் வந்துட்டு சில பேர் இப்போ சில ப்ரொடியூசருக்கு வந்துட்டு இந்த சிவி குமார்னு அது அவர் உள்ளே வந்தார் நினைக்கிறேன். நாங்கள் முதல்ல பண்ண அட்டகத்தி பீஸெல்லாம் அவரோட தான் பண்ணேன். அவர் வந்தவுடனே நாங்கள் இருந்து வெளியில் தெரியல சம்திங் அவர் என்ன வச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் இப்போ நானே வந்துட்டு வேறு படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் கூப்பிடல. அது என்ன காரணங்களை கரெக்டாக சொல்ல முடியாது. ப்ரொடக்ஷன் மாறிச்சு, நானும் வெளியில் வந்துட்டேன். அப்படி தான். அதில் தான் வந்து அருண் அங்கே ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு அப்போது அந்த படத்தில். எனக்கு இப்போ தெரியல, இந்த படம் கமிட் ஆனப்போ தான் சொன்னார், நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண நீங்கள் வந்தீங்க, நான் அவளை பார்த்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அப்போ தான் தெரியாத ஒர்க் பண்ணியிருக்காரு போல இருந்தவர் அப்படின்னு. ஆனால் நீங்கள் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் கர்ணன் வந்து ஒரு வித்தியாசமான படம். ஸோ அந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? திருநெல்வேலி அதான் டோட்டலாக என்னுடைய நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. வேறு ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய கல்ச்சராக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு 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 தெய்வத்தை வழிபடக்கூடிய விதமாக இருக்கட்டும், அந்த நம்பிக்கையை வந்துட்டு இன்னும் அவங்கக்கிட்ட அப்படியே காரம் போகாமல் அது அப்படியே இருக்குது அவங்ககிட்ட. அது அந்த படத்தில் அதை அந்த மாஸ்க் போட்டு வரும்பார் அந்த பொண்ணு, அந்த தெய்வம் தான் அது. அதில் ஒரு சம்பவம் நடந்தாங்க. திடீர்னு டைரக்டர் சொல்கிறாப்புல இந்த சிலை எல்லாம் வேணும் அப்படின்னு. அந்த சிலை இப்போ எப்படி பண்ண முடியாதுன்னு அது எனக்கு தெரியாது, வேணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் யாருக்குன்னு தெரியாமல் நாங்கள் போயிட்டு அந்த மாதிரி அந்த கோயிலில் இருந்த வெளியில் வச்சுருப்பாங்க அந்த சிலையை, அந்த சிலைகளை போயிட்டு நைட்டோட நைட்டு எடுத்துகிட்டு வரோம். ஸோ பச்சை மனிதன் திரைப்படத்துலையும் நீங்கள் திரும்பவும் வந்துட்டு அருண்மாதீஸ்வரன் சந்திக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்லைண்ணா? ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்பொழுது பச்சை மனிதன் இந்த காவிரி பிரச்சனை பற்றின ஒரு ஒரு திரைப்படம் அது. அது வந்துட்டு ஒரு டேரக்டர் சரத் சூர்யான்னு நினைக்கிற ஒரு பேர், சேரனோட அசிஸ்டண்ட். அவர் வந்து ஒரு ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்துட்டு அந்த படத்தை பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போது ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள்லேயே கர்ணன் வந்து ஒரு வித்தியாசமான படம் தான். ஸோ கர்ணனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சாங்க. கர்ணன் வந்துட்டு வித்தியாசமான படம் எல்லாம் கிடையாது, வித்தியாசமான களம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tunetalkies.co.